17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 3,61,000 வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் குறைந்த செலவில் வாடகை வீட்டு வசதி வளாகங்களை ஏற்படுத்தும் யோசனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டும் பணிகளை விரைவுபடுத்தவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் நிதி சார்ந்த அனைத்து தரவுகளும் வெளிப்படைத்தன்மையோடு இ-நிதி இணையதளத்தில் வெளியிடப்படுவதாகவும் தவறான தகவல்களை அகற்றும் நோக்கத்துடன் இந்த இணைய சேவை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தின் செயலாளர் துர்கா சங்கர் மிஸ்ரா தெரிவித்தார்.